கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்து வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஜனவரி மாதம் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை இழப்புகள், அதன் மத்தியிலெல்லாம் தேவன் நம்மை நடத்தினார். இவைகளெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ இந்த 2021 வருஷத்திலே? அவைகளை ஆண்டவராகிய தேவன் 2 மடங்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரின் சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கவனமாய் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் தொடர்ந்து தேவ பிரசன்னத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் வரப்போகின்ற நாட்களிலே சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக நம் கூட இருந்து நம்மை விடுவிக்கப் போகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசித்து நாம் ஆண்டவரை நாம் துதிக்கப் போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 15:21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இந்த உலகத்திலே பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? சொந்த பந்தங்கள், உறவினர்கள் மாத்திரமல்ல, அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, நீதிமான்களுக்கு விரோதமாக, தேவ ஜனங்கள் உபத்திரவத்தை ஏற்படுத்தும்படியாக காரியங்களை செய்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை தப்புவிப்பேன். ஆமென், ஹாலேலூயா. ஒரு விதத்திலே மனிதர்கள் பொல்லாதவர்களாக வருகிறார்கள். 2வது, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் இருளும் அந்தகாரமும் பொல்லாத பிசாசின் வல்லமைகளும் வில்லி சூனிய கட்டுகள மந்திரங்களும் தந்திரங்களும் தேவ ஜனத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, பொல்லாதவர்களின் கைக்கு, பலவந்தர்களின் கைக்கு நீங்களாக்கி தேவன் நம்மை ரட்சிப்பார், ரட்சிப்பார். தைரியமாயிருங்கள். எத்தனை பொல்லாப்புக்கள் இந்த உலகத்தில் வந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் நம்பியிருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும்போது அவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஆனாலும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக நான் அனுப்பி கொடுப்பேன். அவர் வந்து உங்களை அனைத்து சத்தியத்திலே உங்களை நடத்துவார். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக எழும்புகின்ற பொல்லாத மனிதர்களானாலும் அசுத்த சக்திகளானாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை தப்பிவிப்பதற்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என் அன்புக்குரியவர்களே, எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஜீவனுள்ள உயிருள்ள மெய்யான தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை உண்மையோடு உத்தமத்தோடு நீங்கள் அவரை ஆராதியுங்கள். அவரை மனதின் ஆழத்திலிருந்து அவரை தேடுங்கள். அதிகாலையில் எழும்பி அவரை கூப்பிடுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரின் சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். அன்புக்குரியவர்களே, அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தைரியப்படுத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். மனிதன் உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்த முடியாது. மனுஷர்களையோ ராஜாக்களையோ அதிகாரிகளையோ நம்பாம உன்னையும் என்னையும் முழு உலகத்தையும் படைத்த சர்வ வல்லவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது, உங்களை அவர் காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் வருகின்ற உபத்திரவங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, பொல்லாத மனிதர்களின் சதித்திட்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படி நம்மோடு கூட இருந்து
அவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம் கூட இருக்கும்படியாக கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக ராஜாவே, பரமபிதாவே, உம் பிள்ளைகள் உம்மை நம்பி உம் சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பொல்லாத மனிதர்கள் எத்தனையோ ஜனங்கள், அவர்களினாலே வேதனைப்படுத்தப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல், கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்புகிற காலமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அநேக பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நீர் விடுவிக்க வேண்டுமே தகப்பனே. அப்படி உபத்திரவத்தை ஆனந்த களிப்பாக மாற்ற வேண்டுமே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும், குடும்பங்களில் இருக்கிறவர்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உம் சமூகத்தில் கடந்து வருடமே ஆண்டவரே. பொல்லாத மனிதர்களின் கரங்களிலிருந்து இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உம் பிள்ளைகள் கேட்கின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் விடுவிப்பீராக, காப்பாற்றுவீராக. ஏறாவது பலவீனத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அசுத்த சக்திகளினாலே பாதிக்கப்பட்டு வேதனைகளிலே ஏறாவது இந்த நேரத்தில் அனுபவித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களானால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் அவர்களை சுகமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சக்திகளை அவர்களை விட்டு நான் துரத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனின் கூட இருந்து நடத்துவீராக. பொல்லாத மனிதர்களின் வல்லமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக சாமி. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னீரே, அந்த வசனத்தின்படி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வாலிபர்களையும் ஆண்டவர் தப்புவித்து நடத்த வேண்டுமாய். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, ஜீவவாசல் சபைக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.